பல செய்திகள் நம்மளுக்கு வந்து இல்லாத செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள அரசாங்கத்தை மட்டம் தட்டி பேசி பல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்பாதீங்க. வணக்கம், நான் சுரேந்திரன். இந்த தேர்தலில் வந்து கேகேபி இந்த இடத்துல தேர்தலுக்கு வந்து நாங்கள் ஒரு வாரமாக பிரச்சாரம் செஞ்சிட்டு இருக்கோம். இங்குள்ள ஒற்றுமை அரசாங்கம் கூட சேர்ந்து எல்லா கட்சிகளுக்கூடதும் சேர்ந்து நம்ம இங்கே பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு. இந்தியர்கள் மத்தியில் வந்து ஒரு அருமையான ஒரு வரவேற்பு கிடச்சிட்டு இருக்கு. இந்த வட்டாரத்தில் வந்து கேகேபி வட்டாரத்தில் உள்ள எல்லா அத்தனை பேர்த்துக்கும் வந்து மைபிபிபி சார்பாக நான் சொல்ல விருப்பது என்னன்னா, ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு ஊடகத்துலேயும் வந்து பல செய்திகள் நம்மளுக்கு வந்து இல்லாத செய்திகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ உள்ள அரசாங்கத்தை மட்டம் தட்டி பேசி பல செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் நம்பாதீங்க. இன்னும் 2-3 வருஷங்களுக்கு வந்து இந்த அரசாங்கம் வந்து நல்ல ஒரு நிலைமையில் வந்து ஆட்சி புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த அரசாங்கத்தை வந்து என்றைக்குமே நம்ம ஆதரித்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு மைபிபி சார்பாக, சிலாங்கோ மைபிபி சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட ஒத்துழைப்பும் எங்களோட மெம்பர்ஸோட ஒத்துழைப்பும் என்றைக்குமே ஒற்றுமை அரசாங்கத்துக்கு வந்து நாங்கள் இருப்போம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆதரவு கொடுக்குறோம். வர 6ஆம் தேதி மே மாதம் 2024 நாங்கள் தாமான் ராசா எங்களோட பீலே கிராக்கில் வந்து ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்கிறோம். அதாவது ஒரு சராமா செய்கிறோம். அதுக்கு வந்து இங்கே உள்ள வட்டார மக்கள் எல்லாமே கலந்து ஒற்றுமை அரசாங்கத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்க வேண்டும். இந்த ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளருக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து அவருக்கு வந்து 11ஆம் தேதி மே மாதம் எல்லாருமே திரளாக வந்து வாக்களிக்க வேண்டும் என்று மைபிபிபி சிலாங்கூர் சார்பாக நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம்.